அட்லாண்டிக் கடலில் மூழ்கி உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய டைட்டானிக் கப்பல் குறித்து இதுவரை வெளியில் வராத அளவில் முழுமையான படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அட்லாண்டிக் கடலில் 12,500 அடி ஆழத்தில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை முழு அளவில் படம் பிடித்து காட்ட ஆழ்கடல் வரைபட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிதாக வெளியாகியுள்ள இந்த முப்பரிமாண காட்சிகள் கடல் தண்ணீர் இல்லாமல் கப்பலை மட்டும் துல்லியமாக காட்டுகின்றன. கிட்டத்தட்ட 700,000 முப்பரிமாண புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்காக 200 மணி நேரம் டைட்டானிக் மூழ்கி கிடந்த பகுதியில் குழுவினர் செலவழித்துள்ளனர். கடந்த 1912 ஆண்டு டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்த விவரங்கள் இக்காட்சிகளின் மூலம் ஓரளவுக்கு நன்றாக தெரிய வரும் என்றும் சொல்கிறார்கள். பிரிட்டனின் சவுத்தாம்ப்டனில் இருந்து நியூயார்க் நகருக்கு தனது கன்னி பயணத்தை தொடங்கிய இக்கப்பல் கடலில் மூழ்கிய போது 1,500 மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது ஆழ்கடல் வரைகலை தொழில்நுட்பம் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள படங்கள் டைட்டானிக் கப்பலை முழுமையாக காட்டியுள்ளன. அது 2 பிரிவுகளாக உடைந்து கிடக்கிறது. கப்பலின் முகப்பு ஒரு இடத்திலும் அதன் கீழ்ப்பகுதி மற்றொரு இடத்திலும் கிடக்கிறது. இவை இரண்டுக்கும் இடையில் சுமார் 2,600 அடி இடைவெளி உள்ளது. கப்பலின் உடைந்த மேலும் பல பகுதிகள் அப்பகுதியில் குவிந்து கிடக்கின்றன. இந்த புகைப்படங்களால் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது நடந்த உண்மைகள் விரைவில் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது.